இந்திய வர்த்தகங்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் குழு ஒன்றுக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இடையிலான சந்திப்பொன்று எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது. தொடர்ச்சியாக இந்நாட்டில் மேலும் முதலீடு செய்வதற்கும் வணிக வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் இந்திய வணிக சமூகத்தை ஊக்குவிக்கவும் அவர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதோடு தொழிற்துறைகளில் மேலும் மேம்படுத்தவும் விரிவுபடுத்தவும் தேவையான சூழல் தயார் செய்யப்பட வேண்டும் எனவும் இச்சந்திப்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்தின் சில பிரிவுகள் அரசியலமைப்புக்கு முரணானவை என தீர்ப்பளிக்கப்பட வேண்டுமென கோரி உயர்நீதிமன்றில் 9 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சட்டத்தரணி நாகானந்த கொழித்துவக்கு, கலாநிதி குணதாச அமரசேகர உள்ளிட்ட 9 தரப்பினரால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.